வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் ப்ராசஸ் மெத்தடில் ரைஸ் சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஆயில் வச்சு எப்படி பண்ணணும், மல்டிபிள் ஆயில் வச்சு எப்படி பண்ணணுன்ற ஃபார்முலேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவும் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. இது அதிகமான அமிலத்தன்மை இருக்கும். இதோட பிஹெச்ஏ பார்த்திங்கன்னா 13. ஸோ டேரெக்டாக நீங்கள் கை வச்சு தொட்டிங்க அப்படின்னா கையெல்லாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் இது டேரெக்டாக நம்ம டச் பண்ணக்கூடாது. கைக்கு க்ளவுஸு, ஃபுல் ஹேண்டு, ஐ காகல், இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட் வச்சு தான் இதில் ஒர்க் பண்ணணும். இது தான் வந்து மெயினாக சோப் வந்து நம்ம ஆயில் வந்து சோப்பாக மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் இருக்க அமிலத்தன்மையும் சேரும்போது நியூட்ரல் ஆகி சாப்பானிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா தான் நமக்கு சோப் வந்து கிடைக்குது. இவ்வளோ ஒரு டேஞ்சராக இருக்கே, இதை வந்து நம்ம எப்படி சோப்பில் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்க்கு டேமேஜ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் யோசிப்பீங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சோப் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 45 days கியூரிங் டைம் அப்படின்னு விடுவோம். இதில் இந்த சோப்பில் வந்து இந்த காஸ்டிக்ஸோட தன்மைகள் எல்லாமே அந்த 45 நாளில் எவாப்ரேட் ஆயிரும். ஸோ நம்மளோட சோப்பில் இருக்க போகிறது வெறும் ஆயில் மட்டும்தான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் 45 days அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்கின்ல தடவும் போது உங்களுக்கு ஹைட்ரேஷனும் மாய்ச்சரும் நல்லா கொடுக்கும். அதுவே சோடியம் ஹைட்ராக்சைடோடு கம்பைன் ஆகிச்சுன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் அதிகமாயிரும். அதனால் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது மாய்ஸ்சர் எது, டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எது அப்படின்னு இந்த ஆயிலுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ மொத்தமாக ட்ரை அவுட் பண்ணிடும் ஸ்கின்னு. அந்த ரீசனுக்காக தான் கோகோனட் ஆயிலை 33% மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அது மட்டும் இல்லாமல் லேதர் ரொம்ப நல்லா கொடுக்கும். சோப்பை ஹார்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 33% தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகாது. ஆனால் இதில் வந்து நம்ம 100% ஆஃப் கோகோனட் ஆயில் வச்சு பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பண்ணுறது அப்படின்றதான் கால்குலேஷன் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ். ரைஸ் வந்து ரொம்பவே ஸ்கின்க்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் விட்டமின் சி, பி அண்ட் இ அதிகமாக இருக்கனால நம்மளோட எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணி ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்குது. அப்படி டைட்டன் பண்ணும்போது நம்மளோட போர் சைஸ்லாம் வந்து மினிமைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அமினாசிடோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின் ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வாட்டரும் எடுத்துப்போம், ரைஸ் பவுடருமே எடுத்துப்போம், ரைஸ் ஃப்ளார் எடுத்துப்போம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை நான் டிசைட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், அதை 350 கிராம் தான் பண்ண போகிறேன். ஸோ 350 கிராம்க்கு நான் எவ்வளோ காஸ்டிக் சோடா வந்து எனக்கு தேவை, இந்த ஆயில் சோப்பாக எனக்கு மாறணும்னா எவ்வளோ கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன் டு சாப் வேல்யூ. சாப் வேல்யூ அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஆயிலும் சோப்பாக மாறுறதுக்கு இவ்வளோ காஸ்டிக்ஸோட தேவை அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து நம்ம 1 கிராமுக்கு அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு காஸ்டிக்ஸோட எவ்வளோ எடுக்கணுன்றது தெரியும். இப்போது நம்மளோட ஆயில் 350 கிராம் இன்டூ சாப் வேல்யூ பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலுக்கு 0.191, ஆன்சர் பார்த்திங்கன்னா 66.85 கிராம். எனக்கு வந்து இது 350 கிராம் ஆஃப் ஆயிலும் மொத்தமாக சோப்பாக மாறுறதுக்கான வேல்யூ தான் இது. ஆனால் இப்படி மாறுச்சுன்னா நம்மளோட கோகோனட் ஆயில் வந்து என் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் எடுத்துரும். ஸோ அது மாறாமல் இருக்கணும். அந்த ரீசனுக்காக 20% லையை வந்து நான் கம்மியாக எடுக்க போகிறேன். அப்போது என்னாகும், 20% ஆயில் வந்து சோப்பாக மாறாமல் இருக்கும். அப்படி மாறாமல் இருக்கிறது மூலயமா என் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக இதை தான் சூப்பர் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது 20% விடுறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, நமக்கு கண்டுபிடிச்சிருக்க லையோட அமௌண்ட் இன்டூ 20%ன்றனால 20/100. இதுவே 10%னா 10/100. இப்போது 66.85 × 20/100 போட்டால் நமக்கு 13.37 கிராம் வருது. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடாவோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ தான் ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா, அதுதான் 53.48 கிராம். இந்த கிராமில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபைனலாக.
இப்போ காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6/16 இன்டூ அமௌண்ட் ஆஃப் ஆயில். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அமௌண்ட் ஆஃப் ஆயில் எவ்வளோ? 350. 6/16 இன்டூ 350 போட்டிங்கன்னா 131.25 கிராம். இது வந்து 350 கிராம் ஆஃப் ஆயிலை சோப்பாக மாற்றுறதுக்கு தேவையான தண்ணியோட அளவு. பட் இந்த தண்ணி அளவு நான் ஆட் பண்ணேன்னா என்னோடய காஸ்டிக் சோடா கம்மியாக இருக்கனால சோப் வந்து ரொம்ப சாஃப்டாயிரும், சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம வாட்டருமே 20% டிஸ்கவுண்ட் விடணும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச வாட்டரோட அமௌண்ட் 131.25 இன்டூ 20/100. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 26.25. இந்த 20% நம்ம ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 105 கிராம். இந்த கிராம் தான் நம்ம ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதோட ஃபைனல் ரெசிபி வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோகோனட் ஆயில் 350 கிராம், காஸ்டிக் சோடா 53.48 கிராம், ரைஸ் வாட்டர் 75 கிராம், அமௌண்ட் ஆஃப் வாட்டர் 30 கிராம், ரைஸ் ஃப்ளார் 5 கிராம், ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் 9 கிராம், டைட்டானியம் டை ஆக்சைடு 2 கிராம். இதில் ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் லெவண்டர் எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரல் எசென்ஷியல் ஆயில் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டைட்டானியம் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 1 கிராம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது ஒயிட் கலரில் வரணும் ரைஸ் சோப்பு அப்படின்ற ரீசனுக்காக பண்ணுறது. நீங்கள் டைட்டானியமை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் ரைஸ் ஃப்ளோரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரைஸ் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். ஊற வச்ச தண்ணி ஒரு 4 மணி நேரமாவது ஊறியிருக்கணும். அந்த தண்ணியை தான் எடுத்தேன். அப்போ தான் வந்து நமக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து எடுத்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இதை ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். ஐஸ் க்யூபாக மாறிட்ட பிறகு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க, நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க காஸ்டிக்ஸோட எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு டர்பிடான சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக காஸ்டிக்ஸோட வந்து டிசால்வ் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இது வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கனால இது கூலிங்காக தான் இருக்கும். ஸோ கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. காஸ்டிக்ஸோட டிசால்வ் ஆகுது ரொம்பவே முக்கியமான ப்ரொசீஜர். ஸோ இதை டிசால்வ் ஆகுதா ஆகலையா நமக்கு இந்த டர்பிட் சொல்யூஷனில் தெரியாது. இது ஒன்ஸ் ஆறுனாலுமே கூட நமக்கு கம்ப்ளீட்லியாக சொல்யூஷனாக வராது. ஸோ சேஃபர் சைட் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதை நல்லா டிசால்வ் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரில் நம்ம போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க அந்த மாவோட ரெசிடியூஸ் கூட நமக்கு ஃபில்ட்ரு ஆகிரும். இப்போ ஆயிலை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ண ஆயிலில் நான் லையை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ஆயிலும் வாட்டரும் ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 70% வந்து சாப்பானிஃபை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆயில் தெரியும். ஸோ அந்த சைட்லாம் வந்து ஆயில் தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது 2 பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டைட்டானியம் டை ஆக்சைடும் ஆட் பண்ணுறதுனால எனக்கு லம் ஃபார்ம் ஆகாமல் இருக்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட் பண்ண வேண்டியது வரும். அந்த ரீசனுக்காக நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை வந்து எந்த ஒரு லம்ஃபும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுமே ஒரு டெக்னிக் தான். அந்த டெக்னிக் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லம்ஃப் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் வரும். அடுத்தது டைட்டானியம் டை ஆக்சைடு. நான் வந்து 2 கிராமும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்ட போகிறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கிராம் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா மட்டும் 2nd கிராம் ஆட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த எல்லோயிஷ் கலரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராமாக ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிவிட்டு டைட்டானியம் டை ஆக்சைடை ஸ்கிப் பண்ணிடுங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா எனக்கு ஜாஸ்மின் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லாவெண்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை எனி ஃப்ளோரல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒயிட்டாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றனால நான் ஃப்ளோரல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எசென்ஷியல் ஆயில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணுங்கள். எசென்ஷியல் ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகணும், இல்லைனா ஆயில் செப்பரேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது இந்த சோப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரீஸ் வர்றதுக்கு. ஓவராகவும் நான் ட்ரீஸ் வர வைக்க போகிறதில்ல, நல்லா சாப்பானிஃபை ஆனதுக்கப்புறம் மோல்டில் வந்து போர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம் இந்த மாதிரி குட்டி குட்டி மோல்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு போரிங் கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தின்னுக்கும் மீடியமுக்கும் அடுத்த ட்ரேஸில் வந்து நான் எடுத்துட்றேன். இந்த மாதிரி போரிங்காக இருக்க கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்து இந்த மாதிரி மோல்டில் வந்து ஊற்றிக்கிறேன். நல்ல ஒயிட் கலராக இருக்குது. இதில் நீங்கள் 1 கிராம் போட்டால் கூட போதும் தான். போர் பண்ணிவிட்டு நீங்கள் சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மெல்டன் போரில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும், இதில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. மெல்டன் போரில் பப்புள்ஸ் டிஸப்பியர் ஆகிறதுக்காண்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இதுவே கோல்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா மேலே சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றது ரீசனுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ரப்பிங் ஆல்கோஹால். ரப்பிங் ஆல்கோஹால்னால் ஐசோப்ரோபைல் ஆல்கோஹால். இது நல்லா ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அன்மோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஷேப் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றனால ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். இந்த சோப்பை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணக்கூடாது, உடனே ஏதாவது டார்க் பிளேஸில் வச்சு மூடி விட்டுறக்கூடாது. மூடாமல் நல்ல காத்தோட்டமாக ஏர் ஃப்ளோ இருக்க இடத்துல தான் வைக்கணும். 5 டேஸ்க்கு அப்புறம் கியூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பேக் பண்ணணும். அப்போ தான் இந்த காஸ்டிக் சோடாவோட தன்மைலாம் வந்து நமக்கு போய் வெறும் ஆயில் மட்டும் இருக்கும். அடுத்தது மல்டிப்புள் ஆயில் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார்முலேஷன் அதுக்கு நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில்லையுமே ரைஸோட பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்றதுனால ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் விட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது ஒரு சாஃப்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் மாதிரியே. இது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில் மாதிரியே இதுவும் லேதர் வந்து கொஞ்சம் க்ரீமி லேதராக கம்மியாக தான் கொடுக்கும். இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சோப்பு வந்து ரொம்ப சாஃப்டாயிரும், கெட்டித்தன்மையாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக இதை கம்மியாக தான் யூஸ் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஓவர் யூசேஜ் பண்ணோன்னா நம்ம சோப்பை கொல கொலன்னு ஆக்கிரும். இது வந்து லேதர் வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கும். இந்த ரீசனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் 5% மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம் ஆயில். பாம் ஆயில் வந்து சோப்பை ஹார்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோகோனட் ஆயில் கூட இது சேரும்போது ரொம்ப நிறைய லேதர், நல்ல பெரிய பெரிய லேதராக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாம் ஆயில் அப்படியே வைக்கிறதுனால நெய் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஆயில்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ லை தேவை அப்படின்ற கால்குலேஷன் பார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இது மல்டிப்புள் ஆயில்ஸ் அப்படின்றனால ஒரு ஒரு ஆயிலுமே என்ன கிராம் எடுக்கிறோம், அதோட சாப் வேல்யூ என்ன, என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லா ஆயிலோட ஆன்சரையும் ஆட் பண்ணி ஃபைனலாக வர ஆன்சர் தான் நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா. அமௌண்ட் ஆஃப் ஆயில் பார்த்திங்கன்னா நான் 750 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு காஸ்டிக் சோடா எனக்கு 113.4 கிராம் காஸ்டிக் சோடா எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மல்டிப்புள் ஆயில் யூஸ் பண்ணுறனால நம்ம அதிகமாக சூப்பர் ஃபேட் விட வேண்டியது அவசியம் கிடையாது. ஆனால் பேசிக்காக எல்லா ஆயிலுக்குமே 1-7% வரைக்கும் சூப்பர் ஃபேட் விடணும் அப்படின்றது ரூல். ஸோ அந்த ரூல் பிரகாரம் நான் வந்து 5% ஆஃப் சூப்பர் ஃபேட் விட போகிறேன் இந்த ரெசிபிக்கு. 113.4 × 5/100, 5%ன்றனால 5/100. இதுக்கு முன்னால் 20%ன்றனால நம்ம 20/100 சிங்கிள் ஆயிலில் பார்த்தோம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 5.67. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 107.73 கிராம் தான் ஃபைனல் காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட். அடுத்தது வாட்டரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 6/16 × 750 கிராம் ஆஃப் ஆயில்ன்றனால 750. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 281.25. இதுக்கு வந்து நான் எந்த ஒரு வாட்டர் டிஸ்கவுண்ட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. நார்மலாக என்ன வேல்யூவோ அதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த மல்டிப்புள் ஆயில் ஃபார்முலேஷனோட ஃபைனல் ரெசிபியை பார்க்கலாம். எந்தெந்த இன்க்ரீடியன்ட் எவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் 37.5 கிராம், கோகோனட் ஆயில் 247.5 கிராம், பாம் ஆயில் 247.5 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 217.5 கிராம், காஸ்டிக் சோடா 107.73 கிராம், ரைஸ் வாட்டர் 181.25 கிராம், வாட்டர் 100 கிராம், ரைஸ் ஃப்ளார் 15 கிராம், எசென்ஷியல் ஆயில் 15 கிராம். மல்டிப்புள் ஆயில்ஸ் வச்சு நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோப் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.